வணக்கம், நான் கிறிஸ்டியன் லியோ. இந்த வீடியோ தொகுப்பில் உயர் இரத்த அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது, உயர் இரத்த அழுத்தத்தினால் உருவாகும் பக்க விளைவுகள் என்ன, அதன் அறிகுறிகள் என்ன, எந்த காரணங்களினால் உயர் இரத்த அழுத்தம் உருவாகிறது, மேலும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எந்த வகையான உணவுகளை உண்ண வேண்டும், எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹைப்பர் டென்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹைப்பர் டென்ஷன் இஸ் தி பெர்சிஸ்டன்ட்லி எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர். அதாவது நம்முடைய இரத்த குழாய்களில், ஆட்ரிஸ், இரத்த குழாய்களில் வந்து இரத்தம் வந்து சீரான வேகத்தில் வந்து ஒரு சீரான ப்ரெஷரோடு வந்து செல்வது வந்து நார்மல். இதோட இந்த ப்ரெஷர், இந்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் போது ஏதோ பல காரணங்கள் இருக்கும், அந்த காரணங்கள் மூலம் அதிகரிக்கும் போது அது வந்து உயர் இரத்த அழுத்தமாக வந்து நிர்ணயிக்கப்படுது. இந்த உயர் இரத்த அழுத்தம் வந்து இரண்டு வகைப்படும், பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் அண்ட் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இந்த பிரைமரி வந்து இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் மேலும் ஒரு சில காரணங்கள்னால உருவாகுது. செகண்டரி வந்து பார்க்கும்போது உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு நோய் இருந்து அதனால வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் உருவாகிறது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். நார்மலி 95% ஹைப்பர் டென்ஷன் வந்து பிரைமரி தான், ஒரு 5-10% வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்க்கும்போது 120/80 mmHg, இதுதான் வந்து நார்மல் பிளட் ப்ரெஷரோட அளவு. இதோட ஹைன்னு பார்க்கும்போது 140/90, இதோட எபோ இருக்கும்போது வந்து இது வந்து ஹை ப்ரெஷராக கன்சிடர் பண்ணுது. அது வரைக்கும் ஒரு பார்டர் லைனாக வந்து வச்சுக்கலாம், 140/90. அடுத்து என்னென்ன காரணங்களினால் உருவாகுதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, எக்ஸஸ் ஹை இன்டேக் ஆஃப் சால்ட், அதிகப்படியான சால்ட், அதில் இருக்கிற சோடியம் கண்டென்ட் வந்து இந்த இரத்தத்தோட அழுத்தத்தை வந்து அதிகரிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இன்னும் வயது முதிர்ச்சி, ஒபிசிட்டி, அதிகப்படியான வெயிட்டு, மன அழுத்தம், ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் மற்றும் கிட்னி ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஒரு சில கிணட்டு தண்ணிகளில் வந்து அர்சனிக் இன்னும் டாக்ஸின் வந்து கணிசமான அளவில் காணப்படும், அப்போ அந்த தண்ணியை வந்து தொடர்ந்து குடித்து வர்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து உருவாகும். இதான் வந்து ஹைப்பர் டென்ஷன் உருவாகிறதுக்குள்ள காரணங்கள். இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால, உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறதுனால எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் உருவாகுன்னு பார்க்கும்போது, முதல் காரணமாக பார்க்கும்போது ஸ்ட்ரோக் உருவாக வாய்ப்பு இருக்குது, க்ரோனிக் ரீனல் ஃபெயிலுவர், நிரந்தரமாக சிறுநீரகம் செயலிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, மேலும் ஹார்ட் அட்டாக், கொக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், டெம்னிஷியா, நிரந்தரமாக வந்து ஞாபக சக்தி அட்டு போகிறது, இந்த மாதிரியான பல காம்ப்ளிகேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி, இதோட சிம்டம்ஸ்கள் வந்து பெரிய அளவில் தெரியாட்டியும் இது பெர்சிஸ்டண்டாக நிரந்தரமாக இருக்கும்போது பல பக்க விளைவுகளை உருவாக்கக்கூடியது இந்த ஹைப்பர் டென்ஷன். இனி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள் எந்த விதமான உணவுகளை அவர்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம், எந்த உணவு அவர்கள் தவிர்க்கலாம் என்பதை வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பார்க்கும்போது பனானா. இந்த பனானா வந்து தினமும் வந்து உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்து சாப்பிட்டு வரலாம். தொடர்ந்து பனானா எடுத்து வரும்போது 10% இரத்த அழுத்தம் வந்து குறைக்கும் தன்மையுடையது. இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து இந்த சோடியத்தோட அளவை வந்து குறைச்சி இதன் மூலம் வந்து உயர் இரத்த அழுத்தம் குறைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்தது வந்து பால். இந்த பாலில் இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற மினரல்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பால் குடித்து வரும்போது இதுவும் வந்து சோடியம் வந்து வெளியேறதுக்கும், இந்த சோடியம் அதிகப்படியாக இருக்கும்போது இது வந்து சிறுநீரகத்தோட தன்மையை வந்து குறைச்சி இதன் மூலம் இரத்த அழுத்தத்தை வந்து கூட்டும் தன்மையுடைய. ஸோ இதனால் வந்து இந்த சோடியத்தை வந்து வெளியேற்றி மற்ற மினரல்ஸ்கள், உடம்புக்கு தேவையான மினரல்களும் விட்டமின்ஸ்களும் இந்த பால் வந்து நமக்கு சப்ளை பண்ணுது. ஸோ இதனால் வந்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து பால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரலாம். அடுத்தது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ பலருக்கு தெரிஞ்சது தான். இந்த செம்பருத்தி பூ வந்து நீங்கள் வந்து டீ அதாவது குடிக்கிற தண்ணியில் வந்து 2-3 செம்பருத்தி போட்டு குடிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ராவா கிடைக்கிற இந்த பூவை நீங்கள் பறித்து அதை வந்து ராவா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதில் இருக்கிற ஆந்தோசைனன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் தொடர்ந்து வந்து இதை வந்து சாப்பிட்டு வரலாம். அடுத்தது கார்லிக், இந்த வெளுத்துள்ளியோட 1 அல்லது 2 க்ளோவ்ஸ் வந்து கையில் நீங்கள் உடச்சி எடுத்து அதை வந்து காலையில் சாயந்திரமா வந்து நீங்க இப்படி தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுல இருக்கிற அலிசின் என்ற கெமிக்கல் வந்து உங்களோட பிளட்டோட பிரஷரை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யுது. மேலும் இது வந்து பிளட் பிரஷரை ரிடியூஸ் பண்றதோட சேர்த்து இது வந்து ஹைப்பர் லிபிடிமியா, அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பயனை தரும். ஸோ அதனால வந்து தொடர்ந்து வந்து இந்த கார்லிக்கை வந்து நீங்க பயன்படுத்தி வரலாம். அடுத்தது வந்து பீட்ரூட். இந்த பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் வந்து பிளட்டோட பிரஷரை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்க வந்து உங்களோட டயட்ல வந்து ஆட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பயனை தரும்.
அடுத்தது லெமன். இந்த எலுமிச்சை பழத்தில் அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் பல விட்டமின்கள் மினரல்கள் வந்து கணிசமான அளவில் வந்து காணப்படுது. நீங்கள் தினமும் காலையில் 1 கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிக்கிறது நல்லது. மேலும் வந்து சால்ட்டு சுகர் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை ஜூஸ் மட்டுமே தனியாக குடிக்கிறது வந்து இன்னும் ரொம்ப பயனை தரும். அடுத்தது வந்து கோகனட் வாட்டர். இந்த தேங்காயோட தண்ணீர், தேங்காய்க்குள்ளாடி இருக்கிற தண்ணீர், இந்த தேங்காய் தண்ணீரில் வந்து 250 ml தண்ணியில் வந்து 600 mg பொட்டாசியம் இருக்குது. ஸோ தினமும் வந்து பல பேர் வந்து இதை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குடிக்கிறது வந்து நல்லது. மேலும் வந்து இதில் ஆன்டி த்ரோம்போட்டிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ரத்தம் உறைஞ்சி போகிறது, அதாவது ஸ்ட்ரோக் போன்ற கண்டிஷன் உள்ளவர்களுக்கு வந்து பெர்சிஸ்டண்ட்டாக வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், மேலும் வந்து இருக்க வாய்ப்புண்டு. ஸோ மேலும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரோக்கும் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் தண்ணீரை வந்து தொடர்ந்து குடிக்க வர்றது நல்லது. சரி, இனி வந்து எந்த மாதிரியான உணவு வகைகளை தவிர்க்கணும்னு பார்க்கும்போது எக்ஸஸ் சால்ட் கண்டென்ட் எதுவும் எல்லாமே வந்து தவிர்க்கிறது நல்லது. பிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், இது மாதிரியான எல்லா ஃபுட்ஸும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது கட் டவுன் காஃபி. இன்ஸ்டண்ட்டாக காஃபி குடித்ததும் வந்து பிளட் ப்ரெஷர் இன்ஸ்டண்ட்டாக ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கேடான உண்டு. ஸோ அதனால் வந்து பிளட்டோட ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு காஃபி அவாய்ட் பண்ண வேண்டியது கட்டாயம். அடுத்தபடியாக பிக்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஊறுகாய் வந்து கூட்டாமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் வந்து வராமல் பிளட் ப்ரெஷர் வந்து கண்டினியூவாக நார்மலாக இருக்கிறதுக்கும் மற்றும் பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது மெயின்டைன் த நார்மல் பிஎம்ஐ. நார்மல் பிஎம்ஐன்னு பார்க்கும்போது 18-25 இருக்கிறது வந்து ஒரு அக்யூரேட்டானது. ஸோ அந்த மாதிரி பிஎம்ஐ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நல்லது. அடுத்தது ஸ்லீப் வந்து 8 hours மிக குறையாமல் வந்து தினமும் தூங்குறது நல்லது. அடுத்தவங்க ஒரு நாளைக்கு கண்டினியூஸாக 30 நிமிடமாவது ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஏரோபிக்குன்னு பார்க்கும்போது நம்ம மூச்சை இழுத்து விட்டு உள்ளே விடுற மாதிரியான எக்ஸசைஸ், அதாவது நீங்கள் ரன்னிங், ஜாகிங் இந்த மாதிரி அவுட்டோரில் பண்ணுற பல எக்ஸசைஸ் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் தான். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமான அளவில் வந்து நீங்கள் வந்து டயட்டோடு எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரியான டயட்டுகளை நீங்கள் தொடர்ந்து வந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பக்க விளைவுகள் எல்லாமே இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும். மேலும் உயர் ரத்த அழுத்தம் குறித்த சந்தேகங்கள் மற்றும் பக்க விளைவில்லாத ஹோமியோபதி சிகிச்சை மூலம் இதற்கு நீங்கள் தீர்வு காண நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். மற்றும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.